மக்களே உங்களுடைய பேராதரவுடன் இருக்கிறீர்கள் இந்த மேடையை திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களிடமும் திரு ராஜா அவர்களிடமும் ஒப்படைக்கிறேன் சார் நடுவில் ரமணன் சார் உட்கார்ந்து பார்க்குற போது ஒரு கண்ணதாசன் கவிதை ஞாபகம் வருது அதோட ஆரம்பிக்கலாமா நீங்க இன்னைக்கு நீங்கள் தான் ஆமாம் ரெண்டு பாடகர்கள் இருக்கிற மேடையில் நான் வேற என்ன செய்ய முடியும் இல்லை ஒரு அறிஞர் தெரியும் ஒரு அறிஞர் ஒரு கவிஞர் ஒரு அறிஞர் மத்தளம் போல் சத்தியம் படும் பாட்டை மாற்ற மனதில் வழியும் இல்லையே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே மத்தளம் போல நடுவிலே சத்தியம் உட்கார்ந்து இருக்கிறது இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப அரிய ஒரு வாய்ப்பு நானும் ராஜா சாரும் எதிரிகள் என்றே பெரும்பாலும் அறியப்படுபவர்கள் அதுதான் நான் ஒரு நாகரிகம் கருதி சொல்ல வேண்டாம் நாங்கள் ஒன்றாக பயணம் செய்கிற போது ஒருவேளை எங்க இருக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் சில பேர் வந்து அப்படியே இதே அதிர்ச்சி காளான மாதிரி என்ன ரெண்டு பேரும் ஒரே சைடில் இருக்கீங்க இருக்கீங்கன்னு கேட்பாங்க விமானத்தில் வேறு எப்படி உட்கார முடியும் ஆனால் இந்த மேடையில் உண்மையிலேயே இது ஒரு அரிய வாய்ப்பு இருவரும் ஒரே பக்கத்தில் அதுவும் எங்கள் இனிய சகோதரர் ரமணனின் பக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு அவையை அவர் கூட்டி வைத்திருப்பதை பற்றியும் கூட்டி வைத்திருக்கிற அறையினுடைய அவையினுடைய ஆர்வத்தை ஒவ்வொரு அரங்கிலும் விகசிக்க வைக்கின்ற அவருடைய அந்த மேஜிக் மேலேயும் எங்களுக்கு பெரிய பிரமிப்பு உண்டு ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் அதே கவிஞர் தான் அதுவும் காலமாகி பல வருடங்கள் ஆன ஒரு கவிஞர் சில பேர் விஷயத்தில் காலம் காலமாகி விடுகிறது கண்ணதாசனுடைய விஷயத்தில் காலம் காலமாகிவிட்டது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கவிஞனை இந்த தமிழ் மண் மறந்துவிடக்கூடாது என்று இத்தனை மாதங்களாக இத்தனை பெரும் கூட்டத்தை கூட்டி வைத்திருக்கிற அவருக்கும் உதவி செய்கின்ற பெரியவர் ராமசாமி ஐயா உள்ளிட்ட முரளி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து பெரியவர்களுக்கும் பெருந்திரளாக வந்து எங்களையும் கௌரவப்படுத்தி இருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கங்கள் நன்றி சில பேர் நின்னுட்டே கேட்டுட்ருக்காங்க அவர்களுக்கு இரட்டை வணக்கங்கள் பெரும்பாலும் பாரதி பாஸ்கர் மேடம் நான் சொல்கிறதுக்கு எதிர்பேச்சு தான் பேசுவாங்க அது என்னமோ அப்படி ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் எங்கள் ரெண்டு பேரையும் எங்கள் பேராசிரியர் சாலமன் பாப்பையா ஐயா கூட ஒரு அணியில் சேர்க்க முடியாததை ரமணன் சார் கண்ணதாசன் சேர்த்தர் கண்ணதாசன் பேரில் இங்கே கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஐயா அவர்களது அந்த ஒரு பெரிய ஆதரவில் ராமசாமி ஐயாவுடைய வழிகாட்டுதலில் இது செஞ்சிருக்கிறார் நினச்சி கூட நாங்கள் பார்க்கலை உண்மையிலேயே இவ்வளவு கூட்டம் வரும்னு நான் நினைக்கல அதுவும் ஒரு ஒர்க்கிங் டேல வேலை நாளில் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்கன்னா இது கண்ணதாசனுக்கு கிடைத்த மரியாதை என்று நாங்கள் நினைக்கிறோம் இது ரமணன் சாருக்கு இல்லை வேறு யாருக்கும் இல்லை கண்ணதாசனுக்கு கிடைத்த மரியாதை இந்த தேசம் இன்னும் நல்லவற்றை நினைவு கூறுகிறது அப்படின்றதற்கு அடையாளம் இந்த கூட்டம் அவன் வாழும் காலம் தாண்டி வாழ்கிற ஒரு மகா பெரிய கவிஞர் நாங்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கவிஞர் முப்பத்தி ஏழு முறை இது மாதிரி கூடியிருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மண்ணிலே இன்னும் நன்றி உணர்வு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதற்கு இந்த கூட்டம் பெரிய அடையாளம் ரொம்ப நேரம் நாங்கள் நீட்டிக்கிட்டு போனோம்னா வந்து நோக்கம் நிறைவேறாது ஒரு ஒரு விஷயம் இந்த மேடையிலே கௌரவிக்கப்பட்ட பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களையும் திருக்குறள் தாமோதரன் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரின் சார்பிலும் எங்களினுடைய பாராட்டையும் மதிப்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களை பார்க்குற போதெல்லாம் ஒரு வியப்பு வரும் அவரை யாராவது பாராட்டினா அவர் அப்படியே ரொம்ப குனிஞ்சுப்பார் அவருடைய நிற்க முடியாதபடி தலையை தாழ்த்தி கொள்வார் எதுவும் ஒன்றும் செய்வதற்கு முன்னாடி வைத்து பழக்கப்பட்ட கலாச்சாரத்திலே பயின்று விட்ட நமக்கு மாதிரி உண்மையிலேயே அவங்க ஊர்ல அவரோட ஒருத்தர் கை குலுக்குவாரு கை குலிக்கிறத போட்டோ எடுத்துப்பாரு நடந்து தெரு தாண்டதுக்குள்ள பிளெக்ஸ் பேனர் வச்சிருவாங்க அவங்க ஊருக்குன்னு இந்த மாதிரி சில விழுமியங்கள் உண்டு ஆனால் எங்கள் ஊரில் ஃபிளக்ஸ் பேனர் விழுந்து யாருக்கும் அடிக்கடி போடலை எதை வச்சாலும் ஒழுங்காக வைக்க தெரியுது உங்களுக்கு ஐயா வந்து அந்த புகழுரைகள் உரைக்கப்படுகிற போதே அவர் அதை தகுதியே இல்லைன்ற மாதிரி சொல்லுகிற சில அபூர்வமான மனிதர்கள் இன்னமும் நம் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒருவரை தேர்ந்தெடுத்து கொடுத்த விருதுக்கும் நம்முடைய பூங்காக்கள் தோறும் திருக்குறளை பரப்புவதனால் என்ன பையன் என்றால் எது காதலை கேட்டுக்கொண்டே இருக்கிறதோ அதுதான் ஆர்வத்தை தூண்டுகிறது திருக்குறளை பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை என் வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை என்று இருப்பவர்கள் கூட ஒரு பத்து குரல் ஒரு இருபது குரல் காதலை விழுந்தால் ஏதோ ஒன்று அவர்களை போய் தைக்கும் குரலுக்கு அந்த மகத்துவம் உண்டு அவன் வாழ்க்கை வள்ளுவன் வாழ்க்கையில் கூடவே கைப்பிடித்து வருகின்ற ஒரு நபர் அவர்களுக்கு அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய பெரும் முயற்சி அது அந்த முயற்சியை கையில் எடுத்திருக்கிற அவருக்கும் இந்த மேடையில் வழங்கப்பட்ட பரிசுக்கும் கௌரவத்திற்கும் நாங்களும் வணக்கமும் நன்றியும் சொல்லிக்கொள்கிறோம் இப்போது பாடிடலாமா மேடம் எல்லாரும் வழக்கம் போல் முதல் பாட்டு ஒரு இறைவனை பற்றிய பாடலாக இருக்கணும் அப்படி தான் நம்ம ஊரில் கச்சேரியில் தொடங்குது மாற்றி பாடினா ரெண்டு பேர் திட்டுவாங்க வழக்கம் போல் எங் என்னோடய நிகழ்ச்சியில் செஞ்ச மாதிரியே கொஞ்சம் படம் சாந்தி நிலையம் எஸ்எஸ் வாசன் ஜிஎன் மணி அவர்கள் தயாரிப்பு சித்ராலயா கோபு வசனம் எம்எஸ்வி இசை சுசீலா அம்மா பாட்டு நீங்கள் மடிப்பாக்கம் மாலி எங்கள் நண்பர் பாஷா இவங்களெல்லாம் மனசு குளிர் வச்சுட்டீங்க இந்த தகவல்களை சொல்லி படத்தில் பாடி காட்டினது படத்தில் காஞ்சனா சின்ன சின்ன பொண்ணாக கண்ணாடி போட்டு மஞ்சுளாக இருப்பாங்க இப்போ உங்களுக்கு பாட்டு என்னன்னு தெரிஞ்சுருக்கோம் இப்போ பாட்டு வரும் இறைவன் வருவான் அவன் என்றும் நல்வழி தருவான் இறைவன் வருவான் அவன் என்றும் நல்வழி தருவான் அறிவோ அவனை அவன் அன்பே நாம் பெரும் கருணை இறைவன் வருவான் அவன் என்றும் நல்வழி தருவான் வண்ண வண்ண பூவினில் காயை வைத்தவன் சிப்பி ஒன்றின் நடுவே முத்தை வைத்தவன் வண்ண வண்ண பூவினில் காயை வைத்தவன் சிப்பி ஒன்றின் நடுவே முத்தை வைத்தவன் சின்ன சின்ன நெஞ்சினில் பாசம் வைத்தான் நெஞ்சில் வரும் பாசத்தை பேச வைத்தான் அன்பு என்பது கோயில் ஆசை என்பது நாடு பாசம் என்பது வீடு பாசம் என்பது வீடு இறைவன் வருவான் அவன் என்றும் வழி தருவான் எனக்கு என்ன வந்து தில நம்ம நம்ம படத்துல சிவாஜி சார் ஏவிஎம் வி எம் ராஜன் நாதசர் வாசிக்கும் பக்கத்துல ஒருத்தர் ஒத்து வாசிப்பாரு எனக்கு என்னவோ அது மாதிரியே நான் இருக்கிற மாதிரி நீங்க வேணா ஒரு மத்தல வாசிங்க இந்த பாட்டு எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க இல்லை முதல்ல ஒரு இறைவனை பற்றிய ஒரு பாடல் அப்படின்றதுனால இந்த பாட்டு ஏன் ரொம்ப எனக்கு பிடிக்கும்னாக்கா இந்த பாடல் முழுக்க பொங்கி ததும்புகிற அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மு முழு பாடலுமே வந்து ஒரு உற்சாகத்தோடய இருக்கும் இந்த படமே வந்து சவுண்ட் ஆஃப் மியூசிக் படத்திலேருந்து எடுத்தது தான் சவுண்ட் ஆஃப் மியூசிக் படம் வந்து உலக வரலாற்று அத்தனை படங்களையும் விட அதிகமாக ஓடின படம் சவுண்ட் ஆஃப் மியூசிக் இதுல இன்னொரு சரணம் இருக்கு அதுல அதுல எனக்கு ஒரு சுவாரஸ்யம் நீங்க பாடலாம் இடையில இடைத்தர தடங்கல்கள் ஒண்ணு ஒரு தடங்கள் இல்லை உள்ளம் என்னும் கோவிலை கட்டி வைத்தவன் கண்கள் என்னும் வாசலை தந்து வைத்தவன் கண்ணில் வரும் பாதையை காண சொன்னான் நல்ல நல்ல பாதையில் போக சொன்னான் கண்கள் அவனை காண்கள் உள்ளம் அவனை நினைக்க கைகள் அவனை வணங்க கைகள் அவனை உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் கண்ணாசன் என்ன சொல்ற கண்கள் என்னும் வாசலை தந்து வைத்தவன் அதை சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப அழகாக சொல்றாரு உன்னுடைய உள்ளத்தை நீ கோயிலாக்கி அதில் தெய்வம் கொண்டிருக்குமானால் உன் கண்கள் என்னும் வாசல் வழியாக இன்னொருவனும் அதை தரிசிக்க முடியும் இஃப் யூ ஆர் டிரான்ஸ்பரண்ட் யூ வில் பி

எது நல்லதுன்னு தேர்ந்தெடுக்கிற உரிமையை அல்லது அந்த கடமையை கடவுள் உனக்கு தான் கொடுத்திருக்கிறேன் அந்த திறமை உனக்கு தான் இருக்கு என்று இருக்கு அவர் என்ன நான் காட்டுவேன் எது நல்லதுன்றதை நீ தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து கொள்ளுவதற்கான விவேகத்தையும் பொறுமையையும் நீ பயின்று கொள் அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி எனக்கு அது இன்னொரு பாடலில் அவர் விளக்கமே வைக்கிறார் பாரதிமா எப்படி நல்ல பாதைன்னு தெரியும் எனக்கு பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் நடந்தால் பயணம் அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்தார் உள்ளம் என்கின்ற சொல்லுக்கு ஊக்கம் என்ற ஒரு பொருள் ஊக்கம் உடைமை அதிகாரத்துல ரொம்ப அற்புதமா இருக்குது அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷப்பட்டேன் நான் உள்ளம் உடமை உடமை பொருள் உடைமை நில்லாது நீங்க யாரா செல்வந்தன் கேட்டா யாருக்கு ஊக்கம் இருக்கிறதோ அவன் செல்வந்தன் ஊக்கத்துக்கும் உற்சாகத்துக்கும் வேறுபாடு இருக்குது உற்சாகம் என்பது என்்தூசியாசம் அது பொங்கும் பங்கும் ஊக்கம் என்பது இன்ஸ்பிரேஷன் அது தொடர்ந்து வருகின்ற ஒரு ஊற்று உள்ளம் என்கின்ற சொல்லுக்கே ஊக்கம் என்கின்ற பொருளை வந்து நான் நம்ம வள்ளுவர்டேன் தான் நம்ம அதனால் உள்ளம் என்னும் கோயிலை கட்டி வைத்தவன் ஊக்கம்தான் நமக்கு கோயில் அதில் நல்ல செயல்கள் செய்வது தான் தெய்வ தரிசனம் என்பதாக இருக்கிறது இன்னொன்று அழைத்தால் வருவான் அவன் இறைவன் வருவான்ற அந்த நம்பிக்கையான சொல்ல அந்த பல்லவி வைக்கிறார் கண்ணதாசன் அழைத்தால் வருவான் தெலுங்கில் கிராமத்து வசனம் இருக்குது பிலிஸ்தே பழுகு துண்ணவாடே பகவந்த்துடுணும் கூப்டா என்னான்னு கேட்குறவனுக்கு பேர் தான் கடவுள் அப்படின்னு அதுக்கு பொருள் அழைத்தால் வருவான் ஆண்டவன் இறைவன் வருவான் அவன் என்றும் நல்வழி தருவான் நலமே விளையும் நமக்கென நம்பு நலமே விளையும் நமக்கு ஏன் இது முப்பத்தேழு வாரம் நடக்குதுன்னு இப்போதான் தெரியுது ரெண்டு வரியை வச்சு பத்து நிமிஷம் பேசுவோம் உங்களால் முடியுது இதுவரைக்கும் சொல்லாத ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன் இந்த படத்தோட டேரெக்டர் நான் கேள்விப்படாத பேர் வைகுண்ட ராம சாஸ்திரியா அப்படி அவரைய சொல்ல தாங்கவே மாட்டாருதா இது விக்கிப்பீடியாவில் விற்காத பீடியா இல்லை அவரும் அந்த ஜிஎன் மணின்றவர் சேர்ந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணதாக ஒரு தகவல் இது ரொம்ப அருமையான படம் சாந்தி நிலையம் அடுத்த பாட்டுங்க இது சத்தியம் பாட்டுல படம் முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்தது இதெல்லாம் வேற சொல்லணுமே டைரக்ஷன் சங்கர் சரவணா பிக்சர்ஸ் ஜிஎன் வேலுமணி படம் கதை வந்து ராக்கி ரங்கராஜன் ரங்கராஜன் அவர்கள் அவர் ரொம்ப பெரிய எழுத்தாளருங்க ரங்கராஜன் அவர்களது எழுத்துக்கு ஒரு தலைமுறை அப்படியே ஏன்னா நிறைய எழுத்தாளர்களை நாம் மறந்துட்டோம் இன்றைய காலத்தில் அவரது வண்ணத்தில் வந்தது எழுத்தில் இந்த பாட்டு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை எஸ் ஏ அசோக் சந்திரகாந்தான்னு ஒரு நடிகை ஆக்சுவலா ஜெமினி சந்திரகாந்தா பாடுற இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அக்கா இருக்கும்போது என்ன கவலை அவனிடம் சொன்னேன் என் நஞ்சுதலை அந்த அண்ணலே தந்துவை தான்தலை இவ்விடம் இவர் தந்த இன்பநிலை கண்டு என்னிடம் நான் கண்டேன் மாறுதலை ஓ சரவண பொய்கையில் துணை தந்தருள் என்றே முருகனிடம் இருகரம் நீட்டி வரம் கேட்டேன் அந்த மன்னவன் இன்னருள் மலர் தந்தார் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றே முருகனிடம் நல்லவர் என்றும் நல்லவரே உள்ளம் உள்ளவர் யாவரும் உள்ளவரே நல்ல இடம் நான் தேடி வந்தேன் அந்த நாயகன் என்னுடன் கூட வந்தான் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றே முருகனிடம் பரதிமா உங்களுக்கு உங்கள் சீனியர் நம்ம ப்ரொஃபசர் வெங்கட் சுப்ரமணியம் ஞாபகம் தான் அஞ்சு தலை ஆறு தலைன்னு சொல்லலாம் கணக்கு வந்துடும் ஒரு தத்துவ பேராற்றில் அவையே தத்தளிக்க வைத்த வே அது மட்டும் இல்லை அதை பார்த்து யூடியூப்ல தான் பார்த்தேன் ரொம்ப நேரம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரியே இருந்தது ஏன்னா நல்ல விஷயங்களை அதில் சொல்லியிருக்கணும் புரிஞ்சுக்கிறது தான் இன்னொரு பிறவியா ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப அருமையான ஒரு புதிய முயற்சி நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா யார் வேணாலும் வந்துடுறாங்க நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா வராத ஒரே ஆள் அண்ணதாசன் மட்டும் தான் எது லேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க எப்படி கற்றல் அப்படின்றதுக்கு மூணு நிலை இருக்கு பிரத்யக்ஷம் அனுமானம் ஸ்ருதி அப்படின்னு மூணு சொல்றாங்க இந்த மூன்றிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் பிரத்யக்ஷம் என்பது நேரடியாக பார்த்து தெரிந்து கொள்வது கண்ணால் பார்ப்பதை அறிவது அனுமானம் என்பது இது இப்படி இருக்கிறதுனால அது அப்படி இருக்கும் இவ்வளவு ஓட்டுக்கு பணம் தருறதுனால இவர் ஜெயிப்பார் அது அனுமானம் பிரத்யக்ஷம் அனுமானம் ஸ்ருதி அப்படின்றது வந்து முன்னோர் மொழி முன்னோர் மொழியை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து தன்னுடைய கவித்துவத்தை இன்னும் மேம்பட செய்வதை காலகாலமாக எல்லா கவிஞர்களும் செய்திருக்கிறார்கள் இப்போது எதுவுமே வந்து சுயம்பு இல்லை தனி தனியாக ஒரு மண்ணில் முளைப்பதற்கு சுயம்புன்றது ஒரு நாட்டிலக்கிய பாடல் தான் சுயம்புவாக இருக்க முடியும் ஆனால் மாப்பெரும் மொழியிலிருந்து வந்தவர்கள் தான் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் பல காலம் தோன்றும் முருகா முன் அதிலிருந்து என் அஞ்சுதலை அந்த அண்ணலும் தந்து வைத்தான் ஆறுதலை அதிலிருந்து வந்தது அஞ்சு முகம் தோன்றும் வந்த அந்த சிந்தனை பேரலையை ஒரு சினிமா பாட்டுக்குள்ளவும் இவ்வளவு கவித்துவமாக கண்ணதாசன் ஆறு முகம் அப்போ ஆறு தலை இருக்கணும்ல ஆமாம் அவன் தான் ஆறு தலை அப்படியே அதை எடுத்து ஆறு தலை தருகின்ற ஆறு தலை ஆனால் கண்ணதாசன் மாதிரியான ஒரு கவிஞரும் எம்எஸ்வி மாதிரியான ஒரு இசையமைப்பாளரும் பெரும் பாடகர்களும் ஒரு பாட்டை உருவாக்கிடுறாங்க ஆனால் டைரக்டர்ஸ் வந்து மெனி டைம்ஸ் தி லேக் பிஹைண்ட் அந்த பாட்டினுடைய விரிவையும் வீச்சையும் காட்சியில் கொண்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு பட்ஜெட் வேற உதைக்கும் பட்ஜெட் உதைக்கும் ஆமாம் சும்மா சினிமாவை நீங்கள் எழுதிட்டு போயிடுவீங்க காட்டணும் அதனால அதையும் மீறி இந்த சினிமா நடிகர் சொன்னால் தானே நமக்கு நம்ம சொல்லு நம்ம ஆற்ற கொண்டோமா அழகிற கண்டோமா ஆற்றுக்கு போய் அழகிற பார்க்கணும்னா மதுரைக்குள்ளே வரணும் எங்க ஊர் அது சும்மா இவங்கெல்லாம் கே கேலி பண்றாங்க நான் சினிமாவும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனாலும் இது மாதிரி ஏதாவது இடையில ஒரே ஒரு லட்சியம் மாத்திரம் வச்சுருக்காரு நயன்தாராக்கு அப்பாவை நடிச்சுட்டா அதுக்கப்புறமா அந்த இதெல்லாம் ரொம்ப அதிகபட்சமான எம்மி தான் நான் குற்றச்சாட்டுங்க ஏதாவது இன்னும் சின்ன வயசு பொண்ணுகளா சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் அப்பாவா நடிக்கிறதுக்கு பொண்ணுக்கு வயசுக்கு கிரைட்டீரியா ஆமாம்மா பொண்ணு வயசு வச்சு தான் அப்பா வயசு மதிப்பாங்க பாப்பையா ஐயா எங்க இருக்கீங்க நீங்க எப்படி எப்படித்தான் சமாளிக்கிறீங்க சார் உங்களுக்கு காய்ச்சல் விட்டுரும் அடுத்த பாடல் எனக்கு பிடித்த டிஎம்எஸ் பாடிய பாடல் டிஎம் எம் சவுந்தரராஜனுடைய குரலில் மாத்திரம்தான் சில பாடல்கள் எடுக்கும் அஃப்கோர்ஸ் ரமணன் சார் பாடினாலும் எடுக்கும் அவங்க வீட்டம்மாவும் அம்மாவும் இருக்கும்போது அடிக்கடி சொல்லுங்க அந்த குரலுக்குன்னே சில பாடல்கள் இருக்கு சார் அந்த குரல் வந்து அந்த பாடலை அப்படி விகசிக்க வைக்கும் இந்த படத்தில் சிவாஜி சாருக்கு ஒரு நோய் மாலைக்கண் நோய் தவப்புதல்வன் படம் மாலைக்கண் நோய் இரவானால் அவருக்கு வந்து கண் தெரியாது அவர் பாடகர் அவர் அவருடைய பாட்டை வந்து இன்னும் சிறந்து விளங்க வைக்கணும்னு சொல்லிவிட்டு கதாநாயகி கேரேஜை ட்ரை பண்ணுவாங்க ஆனால் தனக்கு நோய் இருக்கிறதுனால இவர் அதை பர்சியூ பண்ண மாட்டார் அப்போ அவங்களுடைய கற்பனையில் வருகிற ஒரு காட்சி அக்பர் பாதுஷாவினுடைய மகள் ஒருத்திக்கு ரொம்ப என்னவென்று கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய் இருந்ததாகவும் அந்த நோயை எந்த மருத்துவராலையும் தீர்க்க முடியலன்னும் யாரும் தீர்த்து வைக்காத நோயை அவருடைய அவையிலே இருந்த தான்சேன் அவர் தீபக் என்கிற ஒரு ராகத்தை பாடி அந்த நோயை குணப்படுத்தினார் அப்படின்னு ஒரு செவிவழி கதை உண்டு அவர் தான்சேன் பாடிய ராகத்தின் பேர் தீபக் அவர் அந்த ராகத்தில் பாட பாட அந்த அந்த இளவரசி படுத்திருந்த அறையிலே இருந்த தீபங்கள் தன்னைத்தானே ஏற்றி கொண்டன கோஸ் த லெஜண்ட் அப்படிதான் அந்த கதை வந்து போகிறது அந்த விளக்குகள் தம்மைத்தாமே தாமே போது அந்த இளவரசியும் பிழைத்து எழுந்து தான்சேனை வந்து தனக்கு உயிர் கொடுத்தவர்னு கடவுள்னு அவருடைய காலில் விழுந்தாள் ராகங்களுக்கு உண்மையிலே அப்படிப்பட்ட சக்தி இருக்கிறதா என்றால் இருக்கிறதுன்னு தான் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒவ்வொரு ஆத்ம சக்தி இருக்கிறது எல்லாத்தையும் சொல்ல நமக்கு நேரம் மழை அமிர்த வருஷினி ராகத்தை பாடுகிறவர்கள் பாடினால் மழை வரும் தான்சேன் வந்து அந்த மேகமல்லார் ராகத்திலையும் வந்து வல்லவர்னு அந்த குறிப்பு சொல்லுது ஆமாம் மேகமல்ல நெருப்பை வரவழைக்கக்கூடிய தீபக்கும் சரி மழையை வரவழைக்கக்கூடிய மேகமல்லார் பாடு ரெண்டுலையுமே அவர் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர் என்றும் அவர் ஒரு நாத யோகிக்கு சமானமானவர் ஒரு நாத யோகி என்பவர் பாடகராக இருக்க வேண்டிய தேவையில்லை அது வேற இது வேற யோகியாகவும் பாடகராகவும் நம்ம அதே மாதிரி அந்த கதையினுடைய தொடர்ச்சியாகவே இவர்கள் ரெண்டு பேரும் வேறு வேஷத்தில் மாறு வேஷத்திலே போய் மீரா பாடிய பாடலை கேட்டு மீராவினுடைய கண்ணனுக்கு அக்பர் பரிசு கொடுத்தார்னு ஒரு கதை உண்டு இது எதுவுமே வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்டது அல்ல ஆனால் தலைமுறை தலைமுறையாக வழங்கி வருகின்ற கதைகள் இந்த காட்சியை ஒரு தமிழ் படத்தில் வைக்கணும்னு ஒருத்தருக்கு தோன்றியிருக்கு பாருங்க தவப்புதல்வன் படத்தில் சிவாஜி சார் வந்து தான்சேனாகவும் அந்த நோயுற்ற இளவரசியாக கே ஆர் விஜயாவும் நடிக்கிற இந்த அபாரமான பாடல் அந்த பாடலுக்கான ஆரம்பத்தை டிஎம்எஸ் சொல்லுகிற போதே நாம் வந்து அந்த தீபக் ராகம் கோலோச்சி அக்பரனுடைய தர்பாருக்கு போய்விட முடியும் முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் வசனம் எழுதியது தூயவன் அவர் பெரிய எழுதியை அவரும் இந்த படத்தோடு இது ஒரு முயற்சி இல்லைங்க இன்னைக்கு சினிமால ஒருத்தர் முயற்சியாகவே போகிறது அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்தது சினிமா என்பது கூட்டு முயற்சியாக இருந்தது இன்னைக்கு ரெண்டுமே இல்லைன்றது ஒரு வருத்தம் இருபத்தாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வந்த படம் முக்தா பிலிம்ஸ் தவப்புதல்வன் என் பாடல் நோய்க்கே என் பாடல் கேட்கும் விருந்தாகலாம் என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம் என் மேன்மை இறைவாவும் அருளாகலாம் என்மேன்மை இறைவாவும் அருளாகலாம் எரியாத தீபத் ஒளி வேண்டினேன் எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன் ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும் இசை என்னிடம் உருவாகும் இசை என்னிடம் உருவாகும் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும் விதியோடு விளையாடும் ராகங்களே விளக்கேற்றி உயிர் காக்க வாருங்களே கனலேந்தி வாருங்கள் தீபங்களே கனலேந்தி வாருங்கள் தீபங்களே கரைந்தோடும் நோய் இன்னும் பாவங்களே கரைந்தோடும் நோய் இன்னும் பாவங்களே கத்துங் கடலில் ஓடி ஓடி வரும் எந்த இசையுடன் ஆடி ஆடி வரும் தீபங்களே எந்த இசையுடன் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் வரவில்லை செய்த பாவம் என தீபங்களே கண்ணில் கனல் வர பாட வேண்டுமெனில் மின்னும் மொழியுடன் நூறு பாடல் வரும் தீபங்களே 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 தீபங்களே

நம்மை சுற்றி நமக்கு வருகிற நோய்கள் எல்லாம் வயதுல வருது பல காரணங்களால வருது ஆனால் பாவத்தினால் வருகிறது அப்படின்னு போகிற போக்கில் கண்ணதாசன் போட்டு விட்டு அது ஒரு நம்பிக்கை எல்லா தொல் பழங்குடிகளுக்கும் அந்த போன ஜன்ம கிருத்தம் பாப்பம் வியாதி ரூபேன பீட்டி தக அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு பிறப்பில் செய்த வினை இப்பிறப்பில் வியாதியாக வருகிறது தான் மிகப்பெரிய மகான்கள் வந்து அவர்களுக்கு நோய் வந்த போது அதை எதிர்த்து போராடி அதற்கான மருத்துவம் செய்து கொள்வதை கூட சில சமயத்தில் வேண்டாம்னு சொன்னாங்க ஏன்னா இத இந்த வினையை அனுபவிச்சு முடிச்சிடல அப்படின்றது அவர்களுடைய எண்ணமாக கூட இருந்திருக்கிறது எங்க பெரியவர் ஒருத்தர் இருந்தார் அவர் வெளியுலகத்துல பிரபலம் இல்லாத ஒரு பெரிய மகான் ராதாகிருஷ்ண சாஸ்திரி யார்னு பேர் எங்கநல்லூர்ல இருந்தார் அவர் அவரே பெரிய சித்த வைத்தியர் எத்தனையோ பேருக்கு லட்சக்கணக்கில் லட்சக்கணக்கான விசிட்ஸ் போயிருப்பார் விசிட்டிங் ஃபீஸ் கூட வாங்காத வைத்தியம் பார்த்தவர் கணக்கில் புலி ஜோதிஷத்தில் புலி பெரிய ஃபிலாசஃபர் அவருக்கு கிட்டத்தட்ட இந்த டயபெட்டிக் கேங்க்ரின் மாதிரி வந்துடுச்சு நடக்க முடியாமல் அவஸ்தப்படுவார் முன்னோடி நோட்டி நடப்பார் நான் கேட்டேன் என்ன மாமா உங்களுக்கு உங்கள் சித்த வைத்தியத்தில் இதுக்கு மருந்து இல்லையான்னு கேட்டி இருக்கேடா என்னன்னு கேட்டால் ஒரு பச்சையில் இருக்குது அது நம்ம கிருஷ்ணமூர்த்தி இருக்கான்ல அவன் வீட்டில் தோட்டத்தில் இருக்குது எப்படின்னா சத்த சத்தம் போட்டேன் என்ன வந்து என்ன ஐம்பது வயசு வித்தியாசம் ஆனால் நண்பராக நடத்துவார் நம்ம அவன் இப்படி சொல்கிறீங்க போய் எடுத்துகிட்டு வர முடியாது இற்ரா இற்ரா நஞ்சு போனோம் துணிடா இங்கே தச்சா அங்கே கிழியும் அங்கே தச்சா இங்கே கிழியும்னார் மறக்கவும் மாட்டேன் நான் ரமண மகரிஷி வந்து அதை சொன்னாராம் அவர் கடுமையான புற்றுநோயினால் அந்த நிறைவு காலங்களில் இருந்தபோது இந்த உடல் என்பது ஒரு வாழை இலையை போன்றது வாழ்க்கை அதில் பல பதார்த்தங்களை பரிமாறுகிறது ஆனால் சாப்பிட்டு முடிந்த பிறகு யாராவது இலையை வைத்து கொண்டிருப்பார்களா அப்படின்னு கேட்டாரா ரமணி ரொம்ப அதோட அருமை அவருக்கு உடம்பு ஆடிப்போச்சு அப்போது குற்றைவல் குஞ்சு சுவாமிகள் அவர் கேட்குறாரு என்ன பகவான் இந்த வயசில் உங்கள் உடம்பு இப்படி போச்சு நான் என்னடா செய்ய குடிசுக்குள்ளே யானை புகுந்துடுத்துனாராம் எனக்கு இன்னொரு வரி ரொம்ப பிடித்த வரி இந்த பாடலை என் பாடல் செய் கேட்கும் விருந்தாகலாம் என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம் அதெல்லாம் சரி என் மேன்மை இறைவா உன் அருளாகலாம் இந்த உலகத்தில் எல்லா கலைஞர்களுக்கும் சின்னதா ஒரு அகங்காரம் இருக்கும் அந்த அகங்காரம் இருக்கிற வரைக்கும் அவர்களின் உன்னதம் வெளிப்படாது எப்போது இத்தனை உயரமும் நீ தந்தது இது எல்லாம் உன்னுடையது என்று சொல்கிறார்களோ அப்போதுதான் என் மேன்மை இறைவா உன் அருடாகலாம் யுவர் கிரேஸ் மை எமினன்ஸ் இதுதான் அவ்வளோதான் இது என்னுடையது அல்ல இது எனக்கு தகுதியானதுமே அல்ல அது முழுக்க முழுக்க உன்னுடையது என்று பார்க்கறது தான் இந்திய பாரம்பரியம் அதன் அடிப்படை அந்த அடிப்படையில் வந்த கண்ணதாசன் இதை எழுதியிருக்கிறார் பாருங்க ஒரு சினிமா பாட்டில் அதுதான் சிறப்பு என் மேன்மை இறைவா உன் அருடாகலாம் அது ஒரு ஆங்கில கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை கடவுள் வந்து யாருக்கு சில பேருக்கு திறமையை தராரு சில பேருக்கு திறமை தர்றதில்லைன்றதை பற்றி நமக்கு வருத்தங்கள் இருக்கு அந்த கவிதை சொல்லுகிறது காட் டஸ் நாட் சூஸ் த God காட் talents to டு chosen. என்று சொல்லுகிறது யாரை கடவுள் தேர்ந்தெடுக்கிறாரோ அவருக்கு அது கொடுக்கப்படுகிறதே தவிர திறமை இருக்கிறவர்களை கடவுள் தேர்ந்தெடுப்பதில்லை ரொம்ப பிடித்த கவிதை இது அதை கண்ணதாசன் எவ்வளவு ரத்திரச்சிருக்குமா மற்றவங்களுக்கு இதை சொல்றதுக்கு ரெண்டு மூணு வரி தேவையா இருக்கு என்னதாசனுக்கு அது ஒரு முக்கால் வரியே அதற்கு போகிற போக்கில போதி மரத்தை கொண்டே போகிற சோசன் ஒன்னா சோசன் ஒன்னு இல்லையான்னு யாரும் சோர்ந்து எப்படி தெரியுமா if you choose God, he chooses <laughs> you இந்த வந்து அவரவருக்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை அறியாத மானிடருக்கு அக்கறையில் இச்சை அந்த மாதிரி போட்டாரு பாருங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தா கண்ணதாசனுக்கு மட்டும் எப்படி பொங்குச்சு இது அவரவருக்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை அறியாத மானிடருக்கு அக்கறையில் பச்சைன்னா ஒரு இது மாதிரி ரத்ன சுருக்குமா மிகப்பெரிய தத்துவங்களை சொல்லுவதற்கு சினிமா பாடல்களில் கண்ணதாசனால் மட்டுமே முடியும் அது சொல்ல சமயம் மெட்டுக்கு அந்த மெட்டுக்கு கரெக்டாக அந்த கருத்தோடு அந்த வார்த்தை வரணுன்றது வந்து அது ஏன் கை எடுத்து கும்பிட்டு சொல்கிறேன் நான் யாரையும் குறை சொல்ல எல்லா கவிஞர்களையும் ரசிப்பேன் ஆனால் இது ரொம்ப சிறந்ததுன்றதை நம்ம பார்த்துட்டோம் அது கண்ணதாசன் ஒரு பேர் அதுக்கு எது மிக சிறப்பானதோ அதுக்கு இன்னொரு பேர் வைக்கணுமானா ஒரு ஆளாக அதை கூப்பிடணுன்னு அது கண்ணதாசன்னு சொல்லலாம் அடுத்த பாட்டுக்கு அடுத்த பாடல் வந்து நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்லுவாங்க இல்லை நான் ஏதாவது சொல்லணும்ல அப்புறம் உப்புக்கு சப்பானி உக்காத்தி வச்ச மாதிரி என்னைய கூப்பிட்டு வந்து பாரதி மடம் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு முதல்லயே நான் ஒத்துன்னு பெயில் எடுத்துட்டேன் நீங்கள் இப்போ பாடுனீங்களா இல்லையா பாடினாங்க சார் பாடினாங்கல்ல நீங்கள் கவனிக்கலை நீங்கள் உங்கள் இசை வெள்ளத்தில் அது கரைந்து விட்டு அது ஒத்து இல்லை அதுதான் மெயின் அடுத்ததும் இசையோடு சேர்ந்த பாட்டு தான் ஏன்னா ஏற்கனவே இந்த ஒரு பாட்டில் இசை இசை கேட்டால் பூவி அசைந்தாடும் அப்படின்னு இப்போ இசையை கோயிலாக்கி பாருகிற ஒரு பாடல் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஹலோ மை டியர் ராங் நம்பர் இல்லை வாணி ஜெயராம் பாட்டு திரும்ப சொல்லணும்னா இருபத்தேழு ரெண்டு எழுபத்தாறு கேபி படம் எம்எஸ்வி இசை இந்த பாடல் ஸ்ரீ ரஞ்சனி ராகம் அப்படின்னு கேள்விப்பட்டேன் இப்போ இதை பற்றிய மேல் குறிப்பு மேடம் சொல்லுவாங்க இந்த பாட்டை நான் என்னுடைய லிஸ்ட்டில் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் மிக நெருங்கிய ஒரு உறவினர் ஆனால் நான் ரொம்ப பார்த்தே அறியாத ஒருவர் அவருக்காக இந்த பாடல் என்னுடைய மாமியார் எனக்கும் பாஸ்கருக்கும் திருமணம் நடக்கிறதுக்கும் முன்னாடியே எங்கள் மாமியார் காலமாயிட்டாங்க மிக மிக இள வயதில் ஒரு நாற்பத்தி ஆறு வயதுலேயே அவங்க வந்து இறந்துட்டாங்க அவங்க வந்து ஒரு காலத்தில் காமேஷ் ராஜாமணியினுடைய ட்ரூப்பில் பாடிட்டு இருந்த ஒரு சிங்கர் எஸ்பிபி சார் வந்து முதல் முதல்ல சிங்கப்பூருக்கு ஒரு மெல்லிசை குழுவை அழைத்து கொண்டு போன போது அப்போல்லாம் வந்து பெண் பாடகிகள் கடல் கடந்து போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் தயங்கின காலத்தில் எங்கள் மாமியார் தான் அவரோடு போய் முதல்ல பாடியிருக்கார் ஆனால் ஒரு குடும்ப சூழல் இல்லை வழக்கமான பிரச்சனைகள்னு வச்சுக்கோங்களேன் அந்த துறையில் பெரிய அளவில் அவங்களால் வர முடியல இந்த நீங்கள் அக்கா அடிக்கடி சொல்லுவாங்க லலலா அப்படின்னு அது பாடுற கோர சிங்கராக பல்லாண்டுகள் இருந்திருக்காங்க அவங்க நினைத்த அடுத்த இடத்துக்கு அவங்களால் போக முடியல அது ஒரு பெரும் ஏக்கம் அவங்க மனசில் இருந்தது எங்கள் திருமணத்துக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு முறை அவங்கள சந்தித்தேன் அந்த சந்திப்பின் போது நீங்கள் ரொம்ப நல்லா பாடுவீங்களாமே பாடுங்கன்னு அவங்கள நான் சொன்ன போது அவர்கள் பாடிய பாடல் இது ஆனால் அந்த பாட்டை பாடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட அவங்க சொன்ன வரியை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இவ்வளவு நீண்ட ஆண்டுகள் கழித்து இருபத்தேழு வருஷங்கள் கழித்து அந்த வரி இன்னமும் என் மனசில் இருக்குது இந்த பாட்டை எனக்குன்னே கண்ணதாசன் எழுதியிருக்கார் பாத்தியா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இந்த பேக்ரவுண்டெலாம் அப்போ ரொம்ப தெரியாது ஏன் உங்களுக்குன்னு எதுக்கு எதிர்க்காங்க அப்படின்னா இந்த லைனை வந்து சொன்னாங்க விலையே எனக்கிளையே தினம் வெறும் கதையாய் ஆனது கலையே அவங்களுடைய கனவு எல்லாமே ஒரு காணல் நீராக போனதை விட சுருக்கமாக தனக்கு மருமகளாக வரப்போகிற ஒருத்திட்ட இதை விட சுருக்கமாக சொல்ல முடியாது அப்போ என்னுடைய வயது இந்த பேக்ரவுண்ட்லாம் தெரியாததுனால என்னால் அதை ஒன்றும் பெருசாக அப்ரிஷியேட் பண்ண முடியல அதுக்கப்புறமா அந்த பாடலை அவங்க பாடினாங்க உண்மையிலே அபாரமாக பாடினாங்க அதற்கு பிறகு சில மாதங்களிலேயே அவங்க இறந்துட்டாங்க எங்கள் கல்யாணத்துக்கு கூட அவங்க இல்லை ஆனால் இன்றைக்கும் இந்த பாடல் எங்கே ஒலித்தாலும் நான் பார்க்காமலே அறியாமலே போன அந்த மிக நெருங்கிய உறவுக்காரருக்கான ஒரு துளி கண்ணீர் என்னிடம் எப்போதும் இருக்கும் விலையே என கிளையே தினம் வெறும் கதையானது கலையே நிலையே சொல்லி உனையே நான் அழைத்தேன் உயிர் பிழைத்தேன் நாதம் என்னும் கோவிலிலே ஞான விளக்கேற்றி வைத்தே ஏற்றி வைத்த விளக்கினிலே என்னை விட நீ கிடைத்தாய் நான் கோயிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது இசையும் எனக்கு இசையும் தினம் என் மனம் தானதில் அசையும் கரமும் முந்தன் சீரமும் நீ அசைத்தாய் நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ நான் பாடின அப்புறம் ஒரு பாடகர் பாடினா அப்புறம் கரத்தை அசைப்பது சிரத்தை அசைப்பது அப்படி இல்லையா இந்த இசை இறைவன் டேந்து வருதுனால முதல்ல அவன் வந்து தலையை அசைச்சானான் அப்புறம் இப்படி கரத்தை அசைச்சானா எனக்கு பாட்டு வந்ததுங்கிறது கரமும் உந்தன் சிரமும் நீ அசைத்தாய் நான் இசைத்தே என்ன அழகான ஒரு பொதிவாக இருக்குது பாருங்களேன் இன்னொன்று பாருங்க இறைவன் என்ன ஒருவன் என் இசையில் மயங்கிட வருவான் ரசிகன் என்ற பெயரில் இன்று அவன்தான் உன்னை கொடுத்தா பார்த்தீங்களா இப்போ இந்த கண்ணராசன் நிகழ்ச்சின்னு வச்சு உட்காரும்போது இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லாமலே இந்த வரியை நீங்கள் ரசிக்கிறீங்களா அதுதான் கண்ணதாசன் அதுதான் கண்ணதாசன் அதாவது இப்போ சொன்னார் பாருங்கள் எப்போ ஒரு கலைஞன் எப்போ உன்னதம் பெறுகிறான் என்றால் கொடுக்குறவன் அவன் இது ஒரு கருவின்ற பாவனையில் இருக்கும்போது அவன் உன்னதம் பெறுகிறான்னு ராஜா நமக்கு எடுத்து சொன்னார் அதுதானே ரசிகன் என்ற பெயரில் இன்று அவன்தான் உன்னை கொடுத்தான் ரசிகர்களாக உட்கார்ந்திருப்பதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமே கலைகளை கொடுப்பதெல்லாம் இறைவனுடைய திருக்கரமே இந்த ஞாபகர்களுடைய தான் ஆழ்வாருடைய பாட்டில் இது அழகாக வருது அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புகள் சேர் ஞான சுடர் விளக்கு நாரணருக்கு ஞானத் தமிழ் புரிந்த நான் பொய்க்கு கண்ணதாசனுடைய ஒரு நாலு வரி கவிதை சொல்லட்டும் ரொம்ப அற்புதமாக ஸ்ரீகிருஷ்ண அந்தாதி அப்படின்னு ஒரு அழகான கவிதை அதுல சொல்றாரு கிருஷ்ண முன்னால் நிக்கிறோமா வலக்கையால் ஒளிகாட்டு இடக்கையால் மணியாட்டு முதல்ல தனித்தனே செஞ்சுக்க அது ரெண்டு பேர் சேர்றதுக்கு சிங்கனை சேர்றது கஷ்டம் பார்த்துருக்கீங்களா திண்டாடி தண்ணிற கற்பூரில் கீழே விழுந்து இல்லை மணி ஒழுங்காக அடிக்காம நல்லா இருக்கும் வலக்கையால் ஒளிகாட்டு இடக்கையால் மணியாட்டு வாசல் முன்னே உலக்கை போல் நீ நின்று மசியக்கூடாத நம்ம மசியக்கூடாத உலக்கை போல் நீ நின்று ஒரு சிந்தை அவன் என்று ஓங்கி பாடும் என்ன ஆகும் பாடினா இலக்கை நீ அடைகின்றாய் இருக்கை நீ பெறுகின்றாய் ஒன்று அவன் கேட்குறான் பக்கத்தில் இருக்கிறவன் ஏன்னா அப்படி ஒன்று எனக்கு தெரியலையே நான் இலக்கை அடைவேனான்றது தெரியலையே இலக்கை நீ அடையவில்லைனாலும் இருக்கை நீ பெறவில்லை என்றாலும் கலக்கை நீ விடுகின்றாய்ங்கிறார் கலக்கை நீ விடுகின்றாய் காலனை நீ வெல்கின்றாய் கண்ணன் ஆங்கே அதுதான்டா கவலை இல்லாத உள்ளம் தாண்டா கடவுள் வாழும் இல்லம் அப்படின்றது அழகாக எடுத்து சொல்ற நான் ஒரு கவிதை சொல்லட்டேன் சொல்லு சொல்லுங்கம்மா அதனுடைய தொடர்ச்சியா அதனால எனக்கு மாமியார் சண்டைனால என்னன்னு தெரியாது இல்ல அப்படி இருக்கிறதும் ஒரு பக்கம் அவங்களை நினைக்க தூண்டுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேஸை நான் லைஃப்பில் மிஸ் பண்ணிட்டேன்னு நான் நினச்சிப்பேன் ஒரு சண்டை கூட போட்டது இல்லையேன்னு ஆனால் இந்த சண்டை எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதினார் அவருடைய சொல்லுங்க சொல்லுங்க அவருடைய தனிப்பாடல்களில் எல்லா வீட்லையும் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஒரு மாமியாருக்கு தன்னுடைய மருமகளை பிடிக்கலை இவன் சரியில்லைன்னு தோணுது எல்லா வீட்லையும் இருக்கிற சுச்சுவேஷன் இதை வந்து ஒரு செட்டி நாட்டு டயலக்டோடு சொன்னால் எப்படி இருக்கும் இதுதான் அந்த கவிதை அந்த கவிதைக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது அது சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் என்ன பேக்ரவுண்ட்னால் நாராயணன் செட்டியார்னு ஒருத்தர் தான் வந்து இந்த மருமகளை இந்த மாமியாருக்கு அறிமுகப்படுத்தி அந்த கல்யாணம் முடிஞ்சிருக்கு அதனால் கவிதை வந்து அதை பற்றி நல்லாத்தான் சொன்னார் நாராயணன் செட்டியார் வல்லூரை கொண்டு வந்து வாசலில் விட்டாக கல்லா பிறந்தவளை கரும்பாம்பு குட்டின செல்லா பணத்தை செல்லுமின்னு சொன்னாங்க எது செல்லும் எது செல்லாதுன்னு செட்டியாருக்கு தானே தெரியும் செல்லும் செல்லாதுக்கு செட்டியார் இருக்காருன்னு பழமொழியாக இருக்கு செல்லா பணத்தை செல்லுமின்னு சொன்னாங்க ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு அவ்வளோ பொண்ணு இருக்கான் ஊரில் ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு உக்காத்தி வச்சா தேரெல்லாம் ஓடி வரும் திருவிழா வந்ததுன்னு எட்டு கண்ணு விட்டறிய என் தம்பி மகள் இருக்க குத்து கல்லு ஒன்ன கொண்டு வந்தேன் வீட்டுக்குள்ள தம்பி மகன் இருக்கா அவளை விட்டுட்டு இவ்வளவு கட்டியிருக்காங்களேன்னு அந்த மாமியாருக்கு வருத்தம் எட்டு கல்லு மூக்குத்தி ஏழு பவுன் சங்கிலி வைரத்தால் கண்ட சரம் வளைகாப்பு மோதிரங்கள் ராசியிலே மெத்தைகள் பத்து விதம் விரித்து வைக்க கம்பளங்கள் கடைந்த பீரோ என் தம்பி கொடுத்திருப்பான் அவன் பொண்ணை கொண்டிருந்தா வந்தாலே மகாராசி வாக்கரிசி இல்லாம அப்பன் தந்த சீரு ஆறு நாள் காணாது கப்பலிலே வருதுன்னு கதையோ கதை படிச்ச எந்த நாடு பாவமோ எங்கால சுத்துதடி என் தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் மன வீசும் கத்திரிக்கா கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும் உன்ன ஒரு கை எடுத்தா உள்நாக்கில் நீர் இறங்கும் வெண்டக்கா பச்சடிக்கும் வெள்ளரிக்கா தக்காளி கிண்டி வச்ச கீரைக்கும் கீழிறங்கும் தெய்வம் எல்லாம் இவளும் தான் சமைச்சாலே என் விதியை என்ன சொல்ல ராசா கிளியாட்ட ஒரு பிள்ளை நான் பெத்தேன் பேசா கிளியானா பெண்டாட்டி சொல் கேட்டு கேளுடான்னு சொன்னா கேட்காம போராண்டி பாருடான்னு சொன்னா பார்க்காம போராண்டி நீட்டி படுக்கும் வரை நிம்மதி எனக்கு இல்லையா ஊட்டி வளர்த்த மக ஒருவார்த்த கேட்டானா எல்லாம் தான் முடிஞ்சதடி எமன் வந்தால் போதுமடி தேவி கருமாரி தென்மதுரை மீனாட்சி காவலுக்கு நீங்கள் தான் கடைசி வரை வேணுமடி ஒரு மகள பெற்றிருந்தா கடைசி வரை வந்திருப்பா ஒரு மகள பெற்றிருந்தா கடைசி வரை வந்திருப்பா மருமகளை நம்பினு மகராசி பேயானா நல்லாத்தான் சொன்னாரு நாராயணன் செட்டி அரு